மித்ரா, நான் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி, கொண்டா நகரம். கதை அருவி, உன் பங்கு என் பங்கு. ராமுவும் சோமுவும் சகோதரர்கள். ஒரு நாள் சோமு நம்மிடம் உள்ள பசு மாமரம் கம்பளி இவற்றை சமமாக பிரித்து கொள்வோமா என்றான். ராமுவும் சம்மதித்தான். சோமு, பசுவின் முன்பகுதி உனக்கு, பின்பகுதி எனக்கு. மாமரத்தின் கீழ்பகுதி உனக்கு, மேற்பகுதி எனக்கு. கம்பளி பகலில் உனக்கு, இரவில் எனக்கு என்று தந்திரமாக கூறினான். அப்பாவி ராமுவும் சரி, அப்படியே செய்வோம் என்றான். ராமு தினமும் பசுவுக்கு உணவு கொடுப்பான். சோமு பசுவின் பாலை கறந்து விற்று விடுவான். ராமு மாமரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவான். சோமு மாம்பழங்களை பறித்து கொள்வான். ராமுவால் கம்பளியை பகலில் பயன்படுத்த முடியவில்லை. இரவில் சோமு கம்பளியை போர்த்தி கொண்டு சுகமாக தூங்குவான். இதையெல்லாம் ஒரு பெரியவர் கவனித்து கொண்டிருந்தார். ராமுவை அழைத்து அவன் காதில் ஏதோ சொன்னார். ராமு சிரித்தபடியே வீடு திரும்பினான். மறுநாள் காலை எழுந்தவுடன் ராமு கம்பளியை தண்ணீரில் ஊற வைத்தான். இரவு ஈரக் கம்பளியை சோமுவால் போர்த்திக் கொள்ள முடியவில்லை. குளிரில் நடுங்கினான். ஏன் இப்படி செய்தார் என்று கோபத்துடன் ராமுவிடம் கேட்டான். கம்பளியை பகலில் எனக்குதான் சொந்தம், அதை என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்றான் ராமு. சோமுவால் பதிலே பேச முடியவில்லை. பொழுது விடிந்தது. சோமு பால் கறக்க சென்றான். ராமு பசுவின் கயிறு பிடித்து இழுத்தான். பசு கோபம் கொண்டது. பால் கறந்து கொண்டிருந்த சோமுவை எட்டி உதைத்தது. சோமு பால் குவளையுடன் கீழே விழுந்தான். உனக்கு அறிவு இருக்கிறதா? கோபமாக கத்தினான் சோமு. பசுவின் முன்பகுதி என்னுடையதானே, அதை இழுத்தால் உனக்கு ஏன் கோபம் வருகிறது என்றான் ராமு. ஒன்றும் பேச முடியாமல் சோமு மரத்தடியில் படுத்தான். சற்றே நேரம்தான் தூங்கியிருப்பான். டக் 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 மரத்தை வெட்டும் சத்தம் சோமு திடுக்கிட்டு கண் விழித்தான். ராமு மரத்தின் அடிப்பகுதியை வெட்டி கொண்டிருந்தான். ஏய் ஏய், என்ன செய்கிறாய் என்ன அல்லறினான் சோமு. அடிப்பகுதி என்னுடையதுதானே, அதைதான் வெட்டுகிறேன் என்றான் ராமு. இனியும் ராமுவை ஏமாற்ற முடியாது என்று சோமு உணர்ந்தான். அன்றிலிருந்து இருவரும் பால் மாம்பழங்கள் இவற்றை விற்று பணத்தை சமமாக பகிர்ந்து கொண்டனர். கம்பளியை ஒரு நாள் சோமுவும் மறுநாள் ராமுவும் மாறி மாறி பயன்படுத்தினார். நன்றி.